ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ராம்பத்ரி அப்படின்ற ஒரு ஃப்ளவரை பற்றி பார்க்க போகிறோம். இது என்ன ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய காட்டும் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஸோ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளவர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரம் தான் அது. ஸோ ராம்பத்ரி மரத்தோட மரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மரம் இருக்கும். இப்போலாம் வந்து எல்லாம் பறித்து போட்டுட்ருக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி ஆஃப் மரம் இருக்குது. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஆண் மரம் ஒன்று, பெண் மரம் இருக்கு அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் வந்து மேல் வெரைட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ராம்பத்ரி இந்த ஃப்ளவர் வந்து கிடைக்காது. ஸோ ஃபீமேல் வெரைட்டியில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ளவர் வந்து கிடைக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து கன்சியூம் பண்ணுறக்கூடிய ஃப்ளவர். அது வந்து நிறையா இப்போ மெடிசனல் பர்பஸஸ் கூட அதுக்கு வந்து இருக்குது. ஸோ அதை பற்றி அதை எப்படி ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படின்றது நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இந்த காயை வந்து இப்போ நம்ம உடச்சி பார்க்க போகிறோம். ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதுக்குள்ளார என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதை உடச்சிங்க அப்படின்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சீடு இருக்கும். அந்த சீடை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ராம்பத்ரி ஃப்ளவர் வந்து ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரித்து வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா தெரியுதில்ல ஒரு சீடு, அதுக்குள்ளே இருக்க சீடு தனியாக இருக்கும், ஒன்று சீடும் ஃப்ளவரும் சேர்ந்தது இருக்கும், தென் வந்து ஃப்ளவர் தனியாக இருக்கும். ஸோ இந்த ஃப்ளவர் தான் நம்ம வந்து ராம்பத்ரி ஃப்ளவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த பூவை எடுத்து நம்ம காய போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலரில் வர ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு எல்லோ கலரில் இருக்கும். இது நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி மொறுமுறுன்னு மாதிரி ஒரு கலரில் வரும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு க்ரஷி மாதிரி. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த ராம்பத்ரி ஃப்ளவர் சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஃபுல் ஃப்ளவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே பிரித்து நம்ம வந்து காய போடணும். காய போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ஃப்ளவர்ஸ் தான் நம்ம பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த ஃபுட் ஃப்ளேவரிங்ஸ்க்கு எல்லாமே வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ளவர். அப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஜாவித்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அதே மாதிரி வெரைட்டி தான் இதுவும், அந்த ஃபேமிலி சார்ந்தது தான் அது. பட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃப்ளவரோட லென்த் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், லென்த்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த ஜாவித்ரி அந்த நட்மக்கில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்தளவுக்கு லென்த்து உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி இந்த விஷயத்தை வந்து ஸோ இந்த ஃப்ளவர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நட்மக் சொல்கிறோம் இல்லையா, ஸோ இப்போ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி ஃபேமிலியை சேர்ந்தது தான் இதுவும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மசாலாஸ் அதாவது புலாவ் பிரியாணிஸ் இது எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி யூஸ் இதை யூஸ் பண்ணுவாங்க. இது நட்மக் ஜாவித்ரி காயை வந்து இங்கே கம்பேர் பண்ணுறோம், அதோடய ஃப்ளவரை கம்பேர் பண்ணுற பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லோ சென்டர்டாக இருக்கும். ரொம்ப வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ரொம்ப ஹாட்டாக இருக்காது ஸ்பைசஸ் அந்த சென்டர் ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா இது லோ லெவலில் இருக்கும். இதுக்கும் அதுக்கு எப்படி டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இதோட ஃப்ளவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப லென்த்தியாக இருக்கும். அதே வந்து நீங்கள் வந்து ஜாவித்ரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக் ஷேப்பில் ரவுண்டாக இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஸை நம்ம தெரிஞ்சு கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா இப்போ மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் ராம்பத்ரி சொல்லி சேல்ஸ் பண்ணுறாங்க. பட் ராம்பத்ரி ஒரிஜினலாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷேப்ஸில் தான் இருக்கும், பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். தென் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து மோஸ்ட்லி இது எங்கே விளையும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கோவா அண்ட் மேங்களூர் சைடில் தான் வந்து இந்த ஜாவித்ரி சாரி இந்த ராம்பத்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமாக விளையும். அந்த மாதிரி இடங்களில் தான் இது வந்து உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் ஸ்டோர்ஸ்லையும் வந்து இது அவைலபிளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராம்பத்ரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய மெடிசினல் வேல்யூஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க. அப்போ லிவருக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பார்த்திங்க அப்படின்னா டீடாக்சிஃபிகேஷன்ஸ்க்கு இதெல்லாமே வந்து ரொம்பவும் இது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஃப்ளவர் தான். இது வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி உங்களோட ஃபுட் ஹேபிடேஷன்ஸில் வந்து ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைல் வாழலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் முடிஞ்சால் இந்த மாதிரி இந்த ராம்பத்ரிஸ் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு விஷயந்தான் அது. இது வந்து பட் வந்து ரேர்லி வந்து உங்களுக்கு கிடைக்கிறது. அது வந்து செக் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். நீங்கள் வந்து சில பேர் வந்து ஜாவித்ரிக்காய் வந்து ராம்பத்ரின்னு சொல்லுவாங்க. பட் ராம்பத்ரி வந்து ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா அதோடய லென்த் வந்து நீளமாக இருக்கும் நீங்கள் கம்பேரிங் டு த நட்மக்ஸ் எல்லாமே.
இதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையிலே சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு ஸ்டே டியூன்ட் ஆல்வேஸ். பை பை.